இப்பொழுது கூட நான் சொல்லக்கூடாது ரகசியத்தை. உங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குடும்பம் தான், என் மக்கள் கொடுக்காத இந்த கௌரவத்தை நீயா கொடுத்த போறேன். நான் எவ்வளவு அரசியல் வாழ்க்கையில பார்த்துட்டேன், 50 ஆண்டு காலமாக எனக்கு உடன்பாடில்லாத சில விஷயமெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவை செய்வோம். கண்டன உரையாற்றி இனியும் ஆற்ற இருக்கும் என்னுடைய அன்பு இனமான தோழர்களே, அன்பர்களே, நண்பர்கள், காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று போராடி போராடி இது 3ஆம் தேதி இன்றைக்கு கதவு திறக்கும் என்று எதிர்பார்த்தார். கதவை மூடி வச்சுக்கிட்டு சில பல காரணங்களை சொல்லி இன்னும் 2 வாரம் வயதா கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, நாங்க தேர்தல் களத்திலே இறங்கி பிரதமரும் மத்திய அமைச்சர்கள் பலரும் அந்த படியில் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு ஒரு அவகாசம் எப்படி இருக்கு, இங்க கருக்கும் வெயிலில் பயிர்கள் காய்ந்து டெல்டா மாவட்டம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் விவசாயிகள் அடி வயிற்றில் நெருப்பை வைத்துக் கொண்டு திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் நீங்கள், நாங்கள் எங்கள் கிளப்பணிக்காக, நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக இன்னொரு மாநிலத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு, தேசியம் தேசியம் என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் இறையாண்மை விரோதமாகவோ தேசியத்தின் விரோதமாகவோ இல்லை, தேசியம் தேசியம் பேசினா தேசியத்தில் 32 ஸ்டேட், 32 பிள்ளைகள் சும்மா பேசு. நீ ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருப்போது தாய்க்கு சம்மான், தந்தைக்கு சம்மா, ஒரு நாட்டை ஆளுமைக்கு உட்கார்ந்துருக்க. ஒரு பிள்ளை தமிழ்நாட்டில் அழுகுது, ஒரு குழந்தை, ஐயோ ஐயோ தண்ணி கேட்டு அழுகுது, பால் கேட்டு அழுகுது, கதறி துடிக்குது, பச்சு எரிகிற இந்த சூழலில் இவர் இங்க நீங்க பண்ணது போல கர்நாடகத்துல ஒரு பிள்ளை அதுக்கு காது குத்து மொட்டை அடிக்கிறாங்க. நான் அங்க போயிட்டேன், எப்படி காது குத்த போயிட்டேன் கர்நாடகத்துக்கு. இங்க பிள்ளை ஒண்ணு, இப்ப நான் அழுகிற பிள்ளை உன் பிள்ளை இல்லை இல்ல அப்படின்ட்டு, நான் உன் பிள்ளையா இல்லையா, பிள்ளைனா என்ன பண்ணிருக்கேன், என்னைக்கு அவன் கண் திறந்து இந்த காவிரி மேலாண்மை உச்ச நீதிமன்றம் சொல்லும்போது 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு முடிவெடுத்து எங்கள் விவசாயிகளை காப்பாற்றணும், எங்க பிள்ளைகளை நீ காப்பாற்றணும், அதை விட்டுட்டு மாற்றாந்தாயம் நீ போயிட்ட. ஆகியனால்தான் இறையாண்மைக்கு விரோதமாக இல்லை, உனக்கு பிடிக்காமல் இருக்கிறது இந்த பிள்ளை, அது அழுகிற பொருள் உனக்கு கேட்கவில்லை, அது பசியில் வாடி துடிப்பது உனக்கு தெரியவில்லை, ஆகிய இது உன் பிள்ளை இல்ல, விட்டுவிடு என்ற. நாங்கள் இறையாண்மைக்கு விரோதமாக உன் பிள்ளை என்று ஒத்துக்கொண்டால் எங்களுக்கு இத்தகைய தீங்குகளை நீ செய்யமாட்டேன். ஆகையினால்தான் இதுவரையிலும் இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது தனி நாடு என்று அங்கு மிக பிரமாண்டமாக உங்கள் எழுச்சி ஏற்பட்டு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் சொல்லி இடம் பிடித்தார்கள். வடம் பிடித்து போனவர்கள் தடம் மாறி கடைசி மத்தியில் எங்களுக்கு உறவும் மாநிலத்தில் ஒரு வரவுக்கு மட்டும்தான் அர்த்தம், அதாவது உறவுக்கு கை விடுப்போம், உரிமைக்கு குரல் விடுப்போம், ரொம்ப தந்திரமா தப்பிச்சுட்டீங்க 50 வருஷத்துல. ஆனால் மிக மிக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருக்கு, இன்று விழித்துக் கொண்டாங்க தமிழர். 50 வருஷமா எதையோ சொல்லி 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 நமக்கு இது வேண்டாம், இது ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன். இது தெரிந்தவர் என் பாலராஜன் நீங்க எம்எல்ஏ
எனக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தவன். மூன்று முதலமைச்சர்களும் எனக்கு முன்னிலை வந்தார்கள். மூன்று முதலமைச்சர்களும் எனக்கு இது சார்ந்து உனக்கு ஒரு இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது கூட நான் சொல்லக்கூடாது, கடைசித்து உங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொடுக்கணும். நான் என் மக்கள் கொடுக்காத இந்த கௌரவத்தை நியாபகப்படுத்த போறேன். பாரதிய ராஜா எண்ணிய தமிழ் மக்களை இந்த சொல்லுக்கின்ற உயிர் மூச்சு நான் காரகாரமாக என் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த காற்றை சுவாசித்து வருகின்ற புதையிலே நான் ஒரு நல்ல கலைஞனாகவும் ஒரு இன போராளியாகவும் இருந்ததான் என் இனம் என் ஊருக்கு. நான் அரசியல்வாதியாக போக மாட்டேன். நான் அரசியல்வாதியானால் இந்த கை சுத்தம் இதில் அழுங்கப்பட வர மாட்டேன். அது இந்த மேடையில் ஏன் பேசணும்? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பாரத ராஜா விசுவாசம் என் ஆத்தா பூமியில் பெற்றுக்கொண்டா எங்க ஆத்தா தமிழச்சி, அவளுக்கு மூத்தங்களும் தமிழச்சி, எங்க அப்பே தமிழன், 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் மூத்தம் அப்படின்னு வருது இந்த மண். முதல் முறையாக இந்த பூமியில அவரை வெளியே வருது எங்க ஆத்தா வைத்திருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் மண்ணும் தமிழ் காற்றும் தமிழ் தண்ணியும் தானா என்னை அந்த விசுவாசம் தான். நான் அரசியல்வாதி அல்ல, என் மண் சார்ந்த விஷயம், என் மக்கள் சார்ந்த விஷயம், என் மொழி சார்ந்த விஷயம், என் பண்பாடு சார்ந்த விஷயம். இதில் ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரி தூக்கி எறியப்படுறேன். சொன்னாங்க ஒரே தேசம் ஒரே கொடி ஒரே எல்லாமே ஒரே தேசம் ஒரு கொடி ஒரு இறை. நாங்கள் அபிப்பிராயம் சொல்றோம் ஒரே தேசம் ஒரே கொடி ஒரு தமிழ் தேசம் ஒரு தமிழ் கொடி. நீ என்னக்காக சொல்லவில்லை, நீ எங்களுக்கு சொல்லி இருக்கிறாய் ஒரு தேசம் வைத்துக்கொள் ஒரு கொடியை நீ வைத்துக்கொள் ஒரு மொழி கொள்கையை வைத்துக்கொள் என்று எங்களுக்குத்தான் சொல்லி இருக்கிறாய். ஆகையினால் தான் மீட்க வேண்டாம், நீ கற்றுக் கொடுத்து ஒரு தேசம் எங்களுக்கு ஒரு தேசம் தமிழ் ஒரு மொழி எங்களுக்கு ஒரு மொழி தமிழ். 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த ஒரு மூத்தபடி என்பதை நீ எல்ல அம்பேத்கர் எல்லாருமே வரலாறு ஒத்துக்கொண்ட விஷயம். லிபேரியா கண்டம் நீருக்குள் மூழ்கின்ற காலத்திலேயே தமிழன் இடம் இன்னைக்கு ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருக்கு ஒவ்வொரு தமிழன் தமிழ் தெரியாது தமிழ் பேரோட இருப்போம். இங்க இருந்து அப்படி போச்சு சவுத் பெல்ட் நம்மளை பார்த்தா தெரியும் அடையாளம் கண்டங்களே நம்ம வெள்ளையா இல்ல அதான் நம்ம அடையாளமே. நீ வெள்ள இம்போர்ட்டர், நீ தப்பா இருக்காது இம்போர்ட்லாம் இல்ல இம்போர்ட்டர் இறக்குமதி தவறா இருக்கிறாங்க நீ இறக்குமதி. ஆகினால் உனக்கு எனக்கு பாதரச தஞ்சி மாதிரி ஒட்ட மாட்டேங்குது. ஒரு சுடரை ஏற்றி வைத்திருக்கோம், அது ஏதோ சின்ன தூக்கிச்சு நினைக்காத குப்பை கூரங்களை எரித்து தமிழகத்தை சுத்தப்படும். நான் விளையாடு சொல்ல, நான் எவ்வளவு அரசியல் வாக்கில பார்த்துட்டேன், 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக எனக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயம் எல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவை செய்வோம் இந்த உணர்ச்சிகளை எல்லாம் நான் மதிக்கிறேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, கண்ணியம் மாணவர்கள் தமிழர்கள் என்ன எவ்வளவு நீங்க என் சீமான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பார், இதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் எப்படி அடக்கமாகவும் கண்ணியமாகவும் தீப்பறி பெருக்க பேசலாம் என்ன கருத்துக்களை உறக்க சொல் ஒழுங்கி சொல் உச்சி மறைவீர் என்று சொல்ற. ஆனால் வன்முறை எந்த சூழலிலும் மரணமும் கூட கைவிட்டு ஏன்னா தமிழர் ரோசாக்காரன் சார் எப்படி சார் சொல்லுங்க
நாம் அந்த காலம் இந்த காலம் ரோஷக்காரன் மீனந்தான் விவேகத்தோடு கொடுமையா தள்ளி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த போராட்டம்? இந்தியா முழுவதும் தமிழ் தேசம் தமிழர்கள் ஆண்ட பொருள் நியாயமா பேருந்தா 42 நாமும் மூத்தமொழி தமிழ். இந்தியாவுக்கு ஒரே மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிடும். நல்ல சாப்பாடு நேரத்தில் போட்டு இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க. வந்து வயிறு எரியா சோறு இல்லையா வேற வழி இல்லையா உட்காந்துருக்கீங்க விவசாயிகள். ஏன்னா உண்மைதானே. இன்னும் கூட சொல்றேன், தேசிய தேர்தல் நாம் தேசிய கட்சிகளை புறக்கணிக்க, தேசிய கட்சிகளை புறக்கணித்து மாநில கட்சி. இதே போன்று கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள் அங்கு கூட நம்ம கனடா மக்களுக்கு சொல்லணும், தேசிய கட்சி அங்க நம்மள மாதிரி கட்சி இருப்பான் கர்நாடகத்தில். அவளுக்கு இந்த 1.5 கோடி மக்கள் தீர்மானிக்கணும் தேசிய கட்சி இல்ல உனக்கு தான் சொல்லி. இப்ப ஸ்டேட் வைஸ் நம்ம ஸ்டேட்ல இது மாநில கட்சி அவங்க நாம பேசி தீர்த்துக்கலாம் ஈஸியா. நமக்கு நல்லா கவனிச்சுனா சரி, தேசிய கட்சிகளை புறக்கணித்துள்ள அவளுக்கும் புகார் கண்டுபிடிச்சு ஐயா தேசிய கட்சி கன்னடம் கன்னடத்துக்குன்னு ஒரு கட்சி கொடி வச்சுட்டே இல்ல நாங்களும் தமிழ் கொடி கட்சி வச்சுட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு இன்னொரு சங்கத்துக்கு பஞ்சாயத்துக்கு நீ நானும் பேசிக்கோ ஈஸியா. தேசிய கட்சிகளை புறக்கணித்தாலே வெடிப்பு காலம் பிறந்துவிடும். அடுத்து சீமா அவன் நாம் தமிழர் இயக்கம் அதெல்லாம் அவருடைய உணர்வுக்கும் தொலைநோக்கு ஒரு பார்வை இருக்க அதற்கும் எந்த இருந்தாலும் தூரன் என்று நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருப்போம் என்று விடைபெறுகிறேன்.